என்ன சீரியஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கில் ஐஸ் ஆஃப் டெரிட்டோரியல் கிங்டம்ஸ் அண்ட் நியூ ரிலீஜியஸ் செக்ஸ் அப்படின்ற சாப்டர் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்து தேர்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ. ஸோ நம்ம இந்த சாப்டர் ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா, கம்பைன் குரூப் டூ அண்ட் குரூப் த்ரீ மாரல் கொஸ்டின் பேப்பர்லேருந்து மூணு கொஸ்டின் வந்து இந்த சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ விச் ஃபேக்டர்ஸ் லெட் டு த எமர்ஜென்ஸ் ஆஃப் டவுன்ஸ் இன் கேஞ்சிடிக் பெயின். ஸோ இந்த கொஸ்டின்க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் ஆஃப் த வீடியோவில் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஜெயின இன்ஃப்ளூயன்ஸ் வந்து தமிழ் லிட்ரேச்சரில் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தது, அதில் வந்து விச் ஒன் ஆஃப் த அந்த ஃபாலோவிங் ஒர்க்ஸ் வந்து ஜெயின ஒர்க் கிடையாது அப்படின்ற க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி புத்தா பற்றின ஒரு நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ஸோ அதில் வந்து எது வந்து கரெக்ட் இல்லை இன்கரெக்ட் அப்படின்ற கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதை படித்தோம், இந்த சாப்டர் நம்ம படித்தோன்னா என்ன சிலபஸ் லிங்க் ஆகுது அப்படின்னா, இது ரிலேட்டட் டு செகண்ட் அர்பனைசேஷன், தட் மீன்ஸ் ஆஃப்டர் இந்தஸ் வாலி சிவிலைசேஷனுக்கு அப்புறம் ஏற்பட்ட அந்த இதை பற்றி சொல்லியிருக்கனால ரிலேட்டட் டு இந்தஸ் வாலி சிவிலைசேஷனாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா செகண்ட் டாப்பிக்கான சேஞ்ச் அண்ட் கண்டினியூட்டி இன் த சோஷியல் கல்ச்சரல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, அதுலேயும் நம்மளை வந்து லிங்க் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து தேர்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ அப்படின்றனால நான் வந்து 37th ஸ்லைடுக்கு வந்து போகிறேன், ஹெட்ரோடாக்ஸ் செக்டர். ஸோ அசட்டிக் வாண்டரர்ஸ், ஸோ துறவரம் மேற்கொள்கிறாங்க இல்லையா, அவங்க தான் அசட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். வாண்டரர்ஸ்னால் வந்து நடந்து போயிட்டே இருக்கவங்க, ஒரு இடத்துல ஸ்டே பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த அசட்டிக் வாண்டரர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் வந்து ஒரு ஃபாலோவர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஃபாலோவர்ஸ் வந்து போகிறாங்க. ஸோ இவங்களோட ஃபிலாசபிஸ் எல்லாமே வந்து எதை வந்து என்காம்பாஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, மெட்டீரியலிஸ்ட், ஆன்டிமோனியன், ஃபேட்டலிஸ்ட். ஸோ மெட்டீரியலிஸ்ட் அப்படின்னா மெட்டீரியல் உற்பத்தி ஆர் மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் இல்லை மெட்டீரியலே நம்பி அந்த மாதிரி வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறவங்க வந்து மெட்டீரியலிஸ்ட். ஆன்டிமோனியன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு லா வந்து ஒபே பண்ணணும், பட் அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு விலக்களிக்கிறாங்க பிகாஸ் ஆஃப் டிவைன் கிரேஸ். ஸோ அந்த நம்பிக்கை இருக்கிறது வந்து ஆன்டிமோனியன். ஃபேட்டலிஸ்ட் அப்படின்னா நம்மளுக்கு நடக்கிறது அண்ட் எல்லாமே வந்து நம்ம கையில் கிடையாது, அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அது எல்லாமே ப்ரீ டிட்டர்மைன்ட் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஃபேட்டலிஸ்ட். ஸோ இந்த அசட்டிக் வாண்டர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ்க்கு வந்து எக்ஸிஸ்டிங்காக இருந்த அந்த வேதிக் ரிலீஜியனுக்கு ரிவால்ரியாக இருந்தாங்க, ஆப்போசிட் சைடில் வந்து இவங்க வந்து இருந்தாங்க. ஸோ சமணப்பல்ல சுத்தா அப்படின்ற புக்கில் ஒன்று சொல்லியிருக்காங்க, மகதாவை சேர்ந்த அஜத்த சத்ரு. ஸோ மகதா இங்கிருக்கு, ஸோ இங்கே இருக்கு. ஸோ மகதாவை சேர்ந்த அஜத்த சத்ரு அப்படின்ற ஒரு கிங்கு வந்து கௌதம புத்தாவை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பேரோட டிஸ்கோர்ஸ், நிறைய பேரோட டீச்சிங்ஸ் கேட்டிருக்காரு. யாரெல்லாம் அப்படின்னா பக்குந்த கட்சியானா, அஜித்த கேச கம்பலன், சஞ்சய் பெலாத்தி புட்டா, நிகந்த நட்டு புட்டா, இவருக்கு இன்னொரு பேர் வந்து மகாவீரா, அண்ட் மக்களி கோசலா, அண்ட் புராண கசப்பாவுடன் பிக்சர் வந்து கிடைக்கல. ஸோ இவங்க எல்லாத்தோட டீச்சிங்கையும் வந்து அவர் வந்து கேட்டிருக்காரு. அண்டு இவங்க எல்லாமே வந்து ஒரு வீட்டில் இருக்க மாட்டாங்க, சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. வாண்டரர்ஸ் ஒரு ஏதோ ஒரு ஆர்டர்ஸோட லீடர்ஸ், ஸோ கணச்சரியோ அப்படின்ற சான்ஸ்கிருத்தின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏதோ ஒரு செக்டோட ஃபவுண்டர்ஸ் தித்தக்காரோ, லாங் ஸ்டாண்டிங்னா ரொம்ப நாள் இருந்திருக்காங்க, அதுக்கு சான்ஸ்கிருத்தில் சிரப்பபாஜிடோ சொல்கிறாங்க. ஸோ இவங்களோட டாக்டரின்ஸ் எல்லாமே வந்து அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்காதனால அவர் வந்து புத்தா கிட்ட வந்து போகிறாரு. ஸோ ஆஜிவிகாஸ், இதுலேருந்து இந்த மேலே சொன்ன அசட்டிக் குரூப்ஸ்லேருந்து எவால்வ் ஆன ஒரு செக்ட் தான் வந்து ஆஜிவிகாஸ். ஸோ புத்திஸ்ட் ரெக்கார்டில் வந்து ஸோ ஆஜிவிகாஸோட ஃபவுண்டர் வந்து நந்தவாச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சக்சீட் பண்ணி வர்றது வந்து கிசா சம்கிகா, அண்ட் அவர் சக்சீட் பண்ணி தேர்ட் கிரேட்டஸ்ட் ஆஜிவிகாஸ் வந்து மக்காலி கோசலா. ஸோ இந்த மக்காலி கோசலாவும் மகாவீராவும் வந்து ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க நாலந்தால. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து 6 வருஷம் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் செப்பரேட் ஆகிட்டாங்க பிகாஸ் ஆஃப் அவங்க ஈச் ஒவ்வொருத்தரோட டாக்டரைன் வந்து டிஃபரான இருந்தனால. அதுக்கப்புறம் மக்காலி கோசலா வந்து ஸ்ரவஸ்திக்கு போகிறாரு. ஸ்ரவஸ்தியில் வந்து அவருக்கு வந்து அவரை வழிபடுறதுக்கு ஒரு பேட்ரான் கிடைக்கிறாங்க. அந்த பேட்ரான் வந்து பாட்டர் விமன் ஹல்ஹலா. அதுக்கப்புறம் இவர் எதில் நம்புறாருன்னா டாக்ட்ரைன் ஆஃப் ரீஅனிமேஷன், அதே மாதிரி வேதாஸை ஃபாலோ பண்ணுற அந்த அசட்டிக்ஸ் துறவர்கள் வந்து ரொம்ப சிவியராக இருக்கிறத வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு கோசலா. அண்ட் இவரோட ரைவல் செக்ட், ஸோ இவரோட ஆப்போசிட் சைடில் இருந்தவங்க வந்து புத்தாஸ் அண்ட் ஜெயினாஸ். அண்ட் புத்தா அண்ட் ஜெயினா அக்கௌண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கோசலாவை ஒரு விஷியஸ் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. விஷியஸ் அப்படின்னா என்னென்னா க்ரூயல் ஆர் வைலண்ட்.
ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து கோசலாக்கா அப்படின்னு சொல்லிட்டு போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆஜீவிகா செக்டரோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரவஸ்தி. ஆஜீவிகாஸ் எல்லாமே வந்து நேக்கடாக இருப்பாங்க. அதே மாதிரி நியாத்தி ஆர் ஃபேட்டை வந்து பிலீவ் பண்ணுறவங்க. நியாத்தி ஆர் ஃபேட் அப்படின்னா என்னென்னா, இந்த உலகத்தில் எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, எல்லாமே வந்து ப்ரீ டிட்டர்மைன், அண்ட் ஒவ்வொருத்தருமே சீரியஸ் ஆஃப் டிரான்ஸ் மைக்ரேஷன், தட் மீன்ஸ் நம்மளோட சோல் வந்து ஒரு பாடியிலேருந்து இன்னொரு பாடி போகிறது, அந்த சீரியஸ் வந்து கடந்து போகணும், அப்போ தான் நம்மளோட பெயின் வந்து எண்ட் ஆகும் அப்படின்ற நம்பிக்கை வந்து வச்சுருக்கவங்க ஆஜீவிகாஸ். அதே மாதிரி அவங்க வந்து ஒரு ஆறு முக்கியமான ஃபேக்டர்ஸ், தட் இஸ் தட் அது வந்து அன்அவாய்டபிள், நம்மளால் அவாய்ட் பண்ணவே முடியாத ஆறு ஃபேக்டர்ஸை சொல்கிறது வந்து கெயின் அண்ட் லாஸ், ஜாய் அண்ட் சாரோ, லைஃப் அண்ட் டெத். அண்டு கோசலா, மக்காளி கோசலா இறந்தப்பறம் ரெண்டு ப்ரீச்சர்ஸ் வந்து ஆஜீவிகா செக்ல வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அவங்க யாருன்னா புராண கசப்பா, பக்குத்த கச்சியானா. ஸோ இவங்க வந்து அந்த ஆஜீவிகாஸ்க்கு ஒரு புது லைஃப்பை வந்து தராங்க. ஸோ புராண கசப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம செய்கிற செயல் எல்லாமே வந்து மெரிட்டும் கிடையாது, டிமெரிட்டும் கிடையாது. நமக்கு செய்கிற எவில், நோ எவில், தட் மீன்ஸ் இம்மாரல்னு சொல்லக்கூடிய செயல்கள் எல்லாமே டார்ச்சராலையும் ஹர்ட்டிங்காலையும் மற்றவங்களை கொல்றனாலையும் வர்றது கிடையாது. அதே மாதிரி நம்மளுக்கு நடக்கிற நல்லது எல்லாமே நம்மளோட கைண்ட்னஸ், நம்மக்கிட்ட இருக்க அந்த செல்ஃப் கண்ட்ரோல், நம்மக்கிட்ட இருக்க அந்த உண்மையான பேச்சில் வர்றது கிடையாது. ஸோ மனிதர்களை வந்து அவங்களோட செயலால் எதையும் சேஞ்ச் பண்ண முடியாது, எல்லாமே வந்து ப்ரீ டிட்டர்மைன். ஸோ நான் ஆக்ஷன் அப்படின்றது தான் வே ஆஃப் லைஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புராண கசப்பா சொல்கிறாங்க. பக்குத்த கட்சியான என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உலகம் ஆனது ஏழு சப்ஸ்டன்ஸால் மேட் ஆயிருக்கு. அந்த ஏழு சப்ஸ்டன்ஸுமே வந்து முன்னாடி கிரியேட் பண்ணல, அதை ரெடியூஸ் பண்ண முடியாது, அதை மேக் பண்ணவும் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆஜீவிகா செக்டுக்கு நிறைய டிசிபிள்ஸ், ரிச் டிசிபிள்ஸ் இருந்திருக்காங்க. பாட்டர்ஸ், பேங்கர்ஸ் எல்லாமே அக்ராஸ் த கண்ட்ரி லென்த் அண்ட் பிரெத் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. பட் புத்திசம் அண்ட் ஜெயினிசம் இன்ஃப்ளூயன்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கம்மியாக தான் இருந்தது. அண்ட் அடுத்து வந்து அஜித கேச கம்பளின். ஸோ அஜித கேச கம்பளின் வந்து ஒரு மெட்டீரியலிஸ்ட், அந்த ஃபிலாசபியை நம்புறவர். ஒவ்வொரு மனிதனும் நாலு எலமெண்ட்ஸால் மேடாயிருக்காங்க, தட் மீன்ஸ் ஃபயர், வாட்டர், விண்ட், சென்சஸ். ஸோ இந்த நாலு சென்ஸுமே நம்ம இறந்தப்புறம் எத்துக்கு வந்து போயிடுது. டெத்துக்கு அப்புறம், நம்ம இறந்தப்புறம் நமக்கு ஒரு வாழ்க்கை அப்படின்றது இல்லை. ஸோ ஜெனராசிட்டி வந்து இடியட்ஸ் தான் வந்து சொல்லித்தருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஜெனராசிட்டி அப்படின்னா கைண்டாக இருக்கிற குவாலிட்டி. அண்டு இறந்ததுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். பிகாஸ் நம்மளோட பாடி வந்து பிரேக்கப் ஆன அப்புறம், ஸ்கேட் சிதறின அப்புறம், நல்ல அறிவாளியாக இருக்கவங்களும் சரி, முட்டாளாக இருக்கவங்களுக்கும் சரி, அவங்களோட பாடி வந்து டெஸ்ட்ராய் தான் ஆகும். ஸோ அவங்க வந்து அவங்க இறந்ததுக்கப்புறம் உயிரோடு இருக்க மாட்டாங்க. இட் ஹேப்பன்ஸ் டு போத் வைஸ் அண்ட் ஃபூலிஷ் அப்படின்னு சொல்கிறாரு அஜித கேச கம்பளின். ஸோ ஆஜீவிகாஸை பற்றி தமிழ் லிட்ரேச்சரில் மணிமேகலை, நீலகேசி அண்டு சிவஞான சித்தியர், ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஆஜீவிகா டாக்டரைன்ஸ் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீலகேசி வந்து புத்தா கிட்ட உண்மையை தெரிஞ்சுக்கணுன்ற குவெஸ்டில் போகிறாரு. அதே மாதிரி புராணன் கிட்டேயும் போகிறாரு. புராணன் யாருன்னா ஆஜீவிகா செக்டோட லீடர். அண்டு சோலாஸ் வந்து ஆஜீவிகாஸ் மேலே டாக்ஸை வந்து லெவி பண்ணாங்க அப்படின்றது வந்து ஒரு ஹிஸ்ட்ரியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் லோக்கயத்தா கார்வக்கா. ஸோ லோக்கயத்தா வந்து மெட்டீரியலிஸ்ட் தாட்டை வந்து சிக்னிஃபை பண்ணுது. ஸோ மெட்டீரியலிஸ்ட் தாட்டை வந்து சிக்னிஃபை பண்ணுது. ஸோ இந்தியன் மெட்டீரியலிசம் எஸ்டாப்ளிஷ் பண்ணது வந்து சார்வக்கா, அஜித கேச கம்பளின். ஸோ அதனால தான் மெட்டீரியலிசம்க்கு இன்னொரு பேர் வந்து சார்வக்கா ஸ்கூல் ஆஃப் ஃபிலாசபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்ன கான்செப்ட் சொல்லுதுன்னா செப்டிசம் அப்படின்ற கான்செப்ட் சொல்லுது. செப்டிசம் அப்படின்னா குவெஷ்சன் பண்ணுற ஆட்டிடியூட் இருக்கிறது வந்து செப்டிசம். அதே மாதிரி நம்ம நாலேஜை வளர்த்துக்கிறது வந்து த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக. அதே மாதிரி வேதாஸோட அதிகாரத்தையும் இது வந்து குவெஷ்சன் பண்ணுது இந்த ஃபிலாசபி. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹெட்ரோடாக்ஸ் செக்ட். ஹெட்ரோடாக்ஸ் அப்படின்னா வந்து இருக்கிற எக்ஸிஸ்டிங் ரிலீஜனை குவெஷ்சன் பண்ணுற எல்லா செக்ட்டுமே ஹெட்ரோடாக்ஸ் செக்ட். ஸோ அந்த ஹெட்ரோடாக்ஸ் செக்ட்டுக்கு இடையில ரிவால்ரி இருந்துச்சு, ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிராக இருந்தாங்க. ஸோ இதை வந்து நிறைய ரிலீஜியஸ் ரெக்கார்ட்ஸில் வந்து பார்க்கலாம். ஸோ புத்திசம் ரெக்கார்டில், புத்திசம் அண்ட் ஜெயினிசம் வந்து மற்ற செக்டை வந்து
டிப்ரைவ் பண்ணி வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் குறைச்சி எடை போடுற மாதிரி போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஜெயினிசம் ஒரு டெக்ஸ்டான ஸ்ரீ பாகவதி சூத்ராவில் வந்து மக்களி கோசலாவை பற்றி புவராக வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் அவர் வந்து ஒரு கவு ஷெட்டில் வந்து மாட்டு தொழுவத்தில் ஒரு புவர் பெக்கருக்கு வந்து பிறந்தவர். அண்ட் மகாவீரா ஒரு டிசிப்ளா ஏன் ஆனார் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் மெட்டீரியல் கம்ஃபர்ட், பிகாஸ் மகாவீராக்கு நிறைய வெல்த்தி பேட்ரான்ஸ் இருந்தாங்க அப்படின்னும். அண்ட் ஆஜீவிகா டீச்சர்ஸ்லேயே பெஸ்ட் ஆஃப் தி ஆஜீவிகா டீச்சர்ஸ் எல்லாமே வந்து பர்சன் ஆஃப் மோஸ்ட் கண்டெப்டபிள் கேரக்டர், தட் மீன்ஸ் ஒரு பிளேம் பண்ணக்கூடிய கேரக்டர் இருக்கவங்களா தான் இருப்பாங்க. மேன் ஆஃப் லோ பேரண்டேஜ், அவங்களோட பேரண்ட்ஸ் யாரு, அவங்களோட ஐடென்டிட்டி, அவங்களோட ஆரிஜின் தெரியாது, அவங்களோட ப்ரொஃபஷனும் வந்து லோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயின ரெக்கார்ட்ஸில் வந்து மக்காலி கோசலாவை பற்றி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஈவன் புத்த கோசா, ஸோ புத்த கோசா கூட கோசலாவை வந்து ரெடிகுலேட் பண்ணி சொல்லியிருக்காரு ஒன் ஆஃப் தி கமெண்டரிஸில். என்ன அப்படின்னா, அவர் ஒரு சர்வெண்ட் மாஸ்டர் கிட்ட இருந்து நேக்கடாக ஓடி வராரு பிகாஸ் அவர் வந்து ஒரு தப்பை வந்து கமிட் பண்ணிட்டேன், அதாவது தப்பு பண்ணிட்டு மாஸ்டர் கிட்ட இருந்து ஓடி வராரு நேக்கடா அப்படின்னு சொல்கிறேன். அதில் வந்து ஒரு ஃபேக்டர் வந்து மறைக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, அவரோட கார்மெண்ட் வந்து கீழே விழுந்ததை வந்து மறைக்கப்பட்டு அதை வந்து நேக்கடாக ஓடி வராரு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புத்த கோஷா சொல்லியிருக்காரு. புத்திஸ்ட் ஜட்டகா ஸ்டோரியில் இந்த மாதிரி இருக்க துறவிகளை ஃபயர் ஃப்ளை அப்படியோட கம்பேர் பண்ணுறாங்க. மின்மினி பூச்சோட ஏன் கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, மின்மினி பூச்சோட லைட் வந்து சூரியன் வந்த அப்புறம் மறைஞ்சு போயிடும். அதே மாதிரி தான் இந்த ஹெரட்டிக்ஸும் மின்மினி பூச்சிங்க. ஏன் அப்படின்னா, சூரியன் அதாவது புத்தர் வந்த அப்புறம் அவங்களோட ஒளி வந்து மங்கி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க புத்திஸ்ட் ஜட்டகா ஸ்டோரியில். ஸோ இந்த வீடியோ சீரீஸ் இதோட முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.